ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்க கூட நாங்கள் எங்களோட சிக் டே, அதாவது எங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாத அந்த நாள் அன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பாக வீடியோஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. ஸோ மார்னிங் வந்து நாங்கள் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா முந்தின நாள் ராத்திரி வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எங்கள் மூணு பேருக்குமே வந்து ஃபீவர், கோல்ட், த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஸோ காலையில் வந்து டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இப்போ நான் வந்து வீடெல்லாம் ஏற கட்டி வைக்கணும் அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து துணி போட்டுட்டு காய வச்சு முடிச்சாச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் காலையில் வந்து வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நான் வந்து காய வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அண்ட் ரிது வந்து இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்காரு, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு தூங்கி. ஏன்னா இப்போ வந்து தூங்குற டைம் ஒரு 11:30 தான் வந்து அவர் நாப் டைம். ஸோ ஒரு 1 hour இல்லைன்னா மேக்ஸிமம் 45 minutes தூங்குவார். இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே தான் வந்து இப்போல்லாம் அவர் தூங்குறது. எப்பயும் போல் அவன் தூங்குற அந்த 45 minutes இல்லைன்னா ஒரு 1 மணி நேரத்தில் வந்து நான் எல்லா வேலையும் வந்து செஞ்சு முடிக்கணும். இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்து உடம்பு முடியாத காரணத்தினால் அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், எனக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண சொன்னேன். ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லாமல் போச்சு. ஏன்னா சம வேலை அவருக்கும், எழுந்திருக்கவே முடியல அவரால் இடத்த விட்டு. அண்ட் இந்த டைமில் வந்து நான் தேவையான பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி வச்சுக்க போகிறேன். ஏன்னா மார்னிங்னால ரொம்ப உடம்பு முடியல. இன்னைக்குன்னு பார்த்து எங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வரவங்க வந்து லீவ், ஸோ மற்ற வேலை எல்லாத்தையுமே நான் வந்து நானே செஞ்சுக்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால இன்னும் எனக்கு கோல்டு ஆகிட்டு ஒன்றுமே முடியல என்னால். அண்ட் இப்போது இந்த கிளைமேட் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து புனேல எஸ்பெஷலி வந்து சமச்சில்லுன்னு இருக்குது. ரொம்ப எதனால வந்து எனக்கு கிளைமேட்டிக் சேஞ்சினால ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது எங்கள் மூணு பேருக்குமே. ஸோ தேவையான பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சிங்க் ஏரியா, கிச்சன் மேடை எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். லைசால் கிச்சன் கிளீனர் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா காலையில் டிஃபன் மட்டும்தான் செஞ்சேன், இன்னைக்கு அவங்களும் ஆஃபீஸ் போகாததுனால சாப்பாடு வந்து அப்புறமா செஞ்சுக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ முதல்ல குழந்தைக்கு வந்து பருப்பு சாதம், அதுக்கு வந்து அரிசி பருப்பு தனியாக ஊற வச்சுக்கிறேன். ஸோ இது கூடவே வந்து ஒரு 1/2 கேரட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணியில் வந்து அரிசி பருப்பு 1/2 கேரட் அண்ட் 3-4 பூண்டுப்பல்லு, இது கூடவே கொஞ்சம் சீரகம், மஞ்சள் தூள், 4-5 மிளகு அண்ட் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இது சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து எங்கள் மம்மி அரைச்சி கொடுத்த சாம்பார் பொடி. இது ரொம்ப ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் குழந்தைக்கும் வந்து நல்லது. ஏன்னா அதில் தேவையான ஸ்பைசஸ் இருக்குது, பெருங்காயத்தூளும் இதுலேயே இருக்கிறதுனால ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு, கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறதுனால காரமாக இருக்கும். அதனால 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்தா போதும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4-5 விசில் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ரசம் தாளிக்க போகிறேன். ஏன்னா வாயிலாம் மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப கசக்கிற மாதிரி இருந்தது, அதனால ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூட வந்து ஒரு 4-5 பூண்டு பல்லு அப்படியே தோலோடவே நசுக்கி சேர்த்துட்டு அண்ட் ஃபைனலாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தக்காளி நான் ஆல்ரெடி கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு சாஃப்டானதான் வந்து உங்களுக்கு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது திட்டு திட்டா இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது கொதிக்கிற டைம்லேயே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், நல்லா சீக்கிரமாக கொதிச்சு வந்துடும். ஸோ தக்காளி நல்லா கொதிச்சு வந்தாச்சு. ஆல்ரெடி புளியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ இதையும் வந்து கரைச்சி சேர்த்துக்க போகிறேன். எங்களுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்காக உருளைக்கிழங்கு ரெடியாக பீல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரசம் கொதிச்சதுக்கப்புறம் பொரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரசப்பொடியுமே வந்து அம்மா செஞ்சு கொடுத்தது. இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக என்னால் சமைக்க முடியுது. ப்ளஸ் எனக்கு இதெல்லாம் வந்து செய்ய தெரியாது அவ்வளவா. அதனால இதில் வந்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் ரசப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு ஒரு 1 மினிட், ஜஸ்ட் 1 மினிட் கொதிச்சா போதும். வெந்தயம் இருக்கு அதில், அதனால 1 மினிட் கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுட்டா ரசம் ரெடி. நிஜமாகவே ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப ரிலீஃபாக இருந்தது எனக்கு ரசம் சாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 4-5 பூண்டு பல்லு. ஸோ எனக்கு வந்து பூண்டு ரொம்ப பிடிக்கும், பூண்டோட வாசனை. அண்ட் ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி உப்பு தண்ணியில வச்சிருந்தேன், ஊற வச்சு வச்சிருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுவும் அம்மா செஞ்சு கொடுத்த மிளகாய்த்தூள், மிளகாய் தனியாத்தூள் அதையும் சேர்த்துட்டு ஒரு 1-2 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நல்லா அப்படியே இது வந்து சிம்மர்லேயே குக் பண்ணாவே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆயில் எதுவுமே தேவைப்படாது.
உருளைக்கிழங்கே தானா சாஃப்டா குக் ஆயிடும் அண்ட் உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ இப்போ பாப்பா சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். நல்லாவே கன்சிஸ்டன்சி சூப்பராக இருந்தது அவருக்கு சாதம் இன்னைக்கு. ஸோ நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் தனியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவருக்கு வந்து இப்போ சாப்பாடு கொடுக்குற டைம். ஸோ இப்போ உருளைக்கிழங்கும் வந்து அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து லேசாக அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த டைம்லேயே வந்து ரிதுவும் எழுந்துச்சாச்சு. வெரி குட். தண்ணி குடிக்கிறியாமா? தண்ணி அவர் ஃபுல்லாக தூங்கின டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 45 minutes அவ்வளோதான். ரீது ஹாய் ஹாய் ஃபேன் வெரி குட். சரி வாங்க வாங்க எழுச்சி வாங்க. எந்திரிக்க மாட்டீங்களா? ரிது எப்படி தூங்குவோம்? ஏச்சுவா ஏச்சுவா வரமாட்டியா? 10 minutes. இப்போ ஒரு 10 நிமிஷம் அவங்க அப்பா கிட்ட அவரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற மித்த வேலையை முடிச்சிட போறேன். அந்த ரூம்ல என் போன் இருக்கே தயா. அவன் விளையாடுறதே பார்த்துட்டே இருந்தேன் நான் வந்து அவனுக்கு சாதம் தாளிக்கிறத வந்து டோட்டலாக மறந்துட்டேன். ஸோ இப்போ அவனுக்கு ஊட்டி விடுற டைம். ஸோ 1 tablespoon நெய்யை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு சாதத்தில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவைன்னா இன்னும் கொஞ்சமாக நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கு தான் கன்சிஸ்டன்சி அப்படி இருக்கும், ஆனால் சாதம் வந்து நல்லா குழஞ்சே இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கும் ரைஸ் வச்சாச்சு. என்ன பண்ண போறீங்க? அதுல மம்மா சாப்பிடலாமா? வா வா உட்காரு. இதுவா வைக்கலாமா? அடுத்தது புக்கு தர. ஆப்பிள் ஸ்ட்ராபெரி ஆச்சி நல்லா இருக்கா? ஸ்ட்ராபெரி ஆச்சி. லாரி எங்க? லாரி வருது. ரிதன் வந்து சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும். ஏன்னா எப்படியாவது கொஞ்சமாக ஸ்லோவாக அவனுக்கு வந்து ஊட்டி விட்டு ஏதாவது காமிச்சு ஊட்டி விடணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து பால்கனியில் விளையாடிட்டுருக்காரு. விளையாடிட்டே இருப்பார் அவர் இதோட. வெரி குட் லாரி. பண்ணுறீங்க சேர். ஆமா பால் எடுங்க. பால் எங்க? ஆ தூக்கி போடு தூக்கி போடு. பால் எடு தூக்கி போடு. த்ரோ த்ரோ த பால். காலில் ஓதிங்க, காலில் ஓதிங்க ரிதன். காலில் ஓதம்மா. ஆ காலில் ஓத, காலில் ஓத, காலில் ஓத. ஓடு அடி, எடு எடு எடு, அங்கே போக எடு. இது ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அப்போவே நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு 15 minutes நீங்கள் சிம்மில் வச்சாலே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே அதே சமயத்தில் சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாகவே இருக்கும்.
பாப்பாவெல்லாம் வச்சுட்டு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். அவனும் வந்து விடவே மாட்டான் சாப்பிடும் போது. ஏதாவது நம்ம கையில இருந்ததுன்னா அதை சாப்பிடணும்னு கேட்பான், இல்லைன்னா வந்து தட்டில் வந்து கை வைப்பான். எவ்வளோ காரமா இருந்தாலும் அது கொஞ்சமா தான் அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே அவனுக்கு பிடிக்கலனா தான் எழுந்திரிச்சு வருவான், இல்லைன்னா அதே இடத்துல தான் இருப்பான். அண்ட் பொரியல் நான் கொண்டு வந்து வச்ச உடனே அது பார்க்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்ததுனால அவன் சுத்தமாக சாப்பிடவே விடல. ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு மாத்திரை போடுங்க, அடுத்தது நான் வந்து குளிக்கணும், குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் மாத்திரை போட்டுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அது வரைக்கும் பாப்பா வந்து என்கிட்ட இருந்தான். அவன் வந்து சுத்தமாக அவனை வச்சுட்டு வந்து ஈஸியாக சாப்பிட முடியாது, அதனால தான் அவன் தூங்குற நேரத்தில் நான் சாப்பிட்டுட்டு என்னால் முடிஞ்ச வேலையும் செஞ்சிருவேன். ஸ்பீடி ரெக்கவரிக்கு எனக்கு விஷ் பண்ணதுக்கு, ஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து பிங் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஏன்னா நேற்று ராத்திரி தான் எங்கள் மூணு பேருக்குமே சுத்தமாக உடம்பு முடியல, என்னென்னு தெரியலை. ப்ளஸ் வந்து கிளைமேட்டிங் எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப சில்லுன்னே இருக்குது. இப்போ கூட காலையில் மத்தியானத்தில் வந்து பயங்கர சில்லுன்னு இருக்குது. தரையிலலாம் வந்து வெறும் காலில் வந்து நடக்க முடியல. அண்ட் எனக்கும் சரி ரிதுக்கும் சரி அப்படின்னா வந்து சூடும் ஆகாது, ரொம்ப குளிரும் ஆகாது. அண்ட் இங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால மார்னிங்லேயும் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்க வேண்டியதாக இருக்குது. மார்னிங்லாம் வந்து மூக்கு வந்து ரொம்ப அடைச்சிட்டு இருந்தது, ரொம்ப பிளாக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் நாஸ்ட்ரல் பஃப் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து சரியாச்சு, இல்லைனா நல்லா பேசக்கூட முடியல. ஸோ இப்போதைக்கு பரவாயில்ல. குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட வேண்டிய டேப்லெட்ஸ் வந்து கையில் இருக்குது, மூணு டேப்லெட்ஸ். ஸோ எல்லாமே வந்து கூடவே வந்து ஆன்டிபயோட்டிக்கோ எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு, ஏன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும். அப்போ தான் வந்து என்னோடய இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் ரிதுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான். ஸோ எஸ் இப்போ வந்து டேப்லெட்ஸ் போடுற டைம். டேப்லெட்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச், லஞ்சுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் பாப்பா வந்து அப்பா கூட இருந்தான், அதுக்கப்புறம் அவங்களால வந்து சுத்தமாக முடியாது, ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் இருக்கும். அடுத்ததுலேருந்து ஃபுல்லாக ஈவினிங் வரைக்கும் நான் வந்து அவனை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டேன். அவன் விளையாடுவான், விளையாடி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி வேலை வந்துட்டே இருக்கும். குட் பாய். குட் பாய் எங்க? குட் பாய் எங்க? ஆன் பண்ணு போ. ஆன் இருந்த நான் ஸ்விட்ச் எங்க காணோம். அம்மா போன் எடுத்துருவாங்க. அம்மாவோட போன் எங்க? அங்க இருக்கு பாரு சோஃபால. போ. குட் பாய். அம்மா ஃபோன் கொடுங்க. தேங்க் யூ. டிவி ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. லைட் எடுத்துட்டு வாங்க. உக்காச்சு. ஆமாம், நல்லா உக்காச்சுட்டான். ஆன் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் ஆஃப். எப்படி திருப்புவீங்க? ஆஃப் ஆஃப் ஆஃப். ரிதம் வெரி குட். ஆன் பண்ணுங்க. ரிதமா ஆன் ஆன். அந்த பக்கம் திருப்பணும். அந்த பக்கம். வெரி குட். பேர் என்ன ரிது? உன் பேர் என்ன? ஆயுஷ் சொல்லுங்க. ஆயுஷ் சொல்லுங்க. உன் பேர் என்ன? உங்க பேர் என்ன? பேர் என்ன? என்ன வேணும்? என்ன வேணும்? போனா? போனா வேணும். என்ன வேணும் உனக்கு? அந்த பாட்டு வேணுமா? சரி வெயிட் 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 வெயிட். சாய்ந்தாடு ஆடுங்க. சாயக்கிளியே சாய்ந்தாடு. டான்ஸ் டான்ஸ். என்ன என்ன?
ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:00 இருக்கும். அவர் வந்து விளையாடிட்டே தான் இருப்பார் கண்டினியூஸாக. அண்ட் இடையில வந்து நான் ஸ்நாக்ஸ் எதுவும் இப்போ தரமாட்டேன், 6:30 மேலே தான் தருவேன். அண்ட் ஸ்நாக்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், ஆல்ரெடி என் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் 5:30 to 6:30 அவர் வந்து தூங்குற டைம். ஸோ அந்த தூங்குற டைமில் நான் வந்து காஃபி டீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீடு எல்லாத்தையுமே வந்து ஏற கட்டி வைக்கணும். ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து எனக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நடுவில் எனக்கு டைம் கிடச்சதுன்னா நான் வீடியோ எடிட் பண்ணுவேன். அண்ட் இன்னைக்கு வந்து நல்லா சுத்தமாக முடியாததுனால நான் வந்து வீடியோ எடிட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாருமே சீக்கிரமாக மீட் பண்ணுறேன்.